கணியத்திற்கும் பெருமரியாதைக்குரிய சகோதரர்களோ, தினந்தோறும் இன்று ஓர் இறை வசனம் என்ற தலைப்பின் கீழாக தினம் ஓர் வசனத்திற்கு நாம் விளக்கத்தை பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் திருமறை குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 130வது வசனம் சம்பந்தமாக விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிலே நம்பிக்கை கொண்டோரே, பன்மடங்காக பெருக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய வட்டியை உண்ணாதீர்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், இதனால் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி காட்டுகிறார். இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, லா தாக்குலு ரிபா, வட்டியை சாப்பிட வேண்டாம். பன்மடங்காக அதிகமாகக்கூடிய வட்டியை சாப்பிட வேண்டாம். நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இதனால் நீங்கள் வெற்றி உடையவராக ஆகலாம் என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டார். இந்த வசனத்துல பன்மடங்காக பெருகக்கூடிய இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய வட்டியை சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் சுட்டிக்காட்டான். இதை வைத்துக் கொண்டு சில பேர் என்ன சொல்கிறார்கள் என்றால், வட்டியை வந்து பன்மடங்காக செய்யக்கூடிய வட்டி தான் கூடாது, சிறிய அளவிலான வட்டி பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை என்று விளக்கம் தர்றாங்க. சில மார்க்க அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு 3வது அத்தியாயம் 130வது வசனத்தை வைத்துக் கொண்டு பன்மடங்காக பெருகக்கூடிய வட்டியை சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப பன்மடங்கு சொன்னா மீட்டர் வட்டி என்ன சொல்லுவாங்கல்ல, வேகமாக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஒரு நாளை வந்து தாண்டி போச்சுன்னா ரேட்டு கூடும், ஒரு மணி நேரம் தாண்டி போச்சுன்னா அதற்கு தொகை அதிகமாகி கொண்டே இருக்குமே, அது போன்ற வட்டி தான் நல்லா உணர்வுள்ளார்கள் தடுக்கிறானே தவிர சிறிய அளவிலான வட்டியை தடுக்கவில்லை என்று இந்த வசனத்துக்கு வியாக்கியானம் கொடுத்து கொண்டு சில நபர்கள் வட்டியை ஆதரித்து பேசுவதை பார்க்கிறோம். ஆனால் திருமறை குர்ஆனுடைய மற்ற வசனங்களுடைய அறிவு இல்லாததன் காரணமாகத்தான் ஹதீஸ் பொன்மொழிகளில் வரக்கூடிய கண்டனங்கள், இந்த வட்டி சம்பந்தமா வரக்கூடிய எச்சரிக்கைகள் சம்பந்தமா விளக்கங்கள் இல்லாத காரணத்தினால இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி கண்டிக்கிறான்றத ஒவ்வொன்றா பாருங்க. 2வது சூரா 275வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யாக்குலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமு அல்லதீ யதகப்பதுஹு ஷைத்தானு மின் அல்மஸ். வட்டியை யார் சாப்பிட்டார்களோ அவர்கள் மறுமை நாளிலே ஷைத்தான் தீண்டியவன் போன்றவாறு எழுவார்கள் என்று அல்லாஹ் சுட்டிக்காட்டான். ஷைத்தான் தீண்டியவாறு என்று சொன்னால் பைத்தியமாக இருக்கும். அரபுல ஷைத்தானை தொடர்புபடுத்தியது சொல்லுவாங்கன்னா கெட்ட காரியத்திற்கு கெட்ட செயலுக்கு சொல்லுவாங்க. சுட்டி காட்டுறான், நாளை மறுமையில வட்டியை சாப்பிடக்கூடியவர்கள் ஷைத்தான் தீண்டியவனை போன்று, அதாவது பைத்தியமாகவே அவர்கள் எழுவார்கள். ஏன் அவர்களுக்கு இப்படி பைத்தியம் போல எழுப்பப்படக்கூடிய தண்டனை கேட்டா, அவர்கள் இந்த உலகத்தில சொன்னார்கள் வட்டியும் வியாபாரமும் ஒன்றுன்னு சொன்னாங்க. வட்டி வேற வியாபாரம் வேறலாம் கிடையாது, வியாபாரத்திலும் முதலீடு செய்யறோம் லாபம் வருது, வட்டியிலையும் முதலீடு செய்யறோம் லாபம் வருது, ரெண்டு ஒண்ணுதான் என்று அவர்கள் பேசினார்கள். இதனால்தான் இவர்கள் இவ்வளவு பெரிய தண்டனையை நான் கொடுக்கிறேன் என்று எல்லாம் சுட்டிக்காட்டும். பையன்பா அப்படி இல்லப்பா, நீ நினைக்கிற தப்பு, வியாபாரமும் வட்டியும் ஒண்ணு இல்ல. அல்லாஹ் வியாபாரத்தை ஹலால் ஆக்கி இருக்கிறான், அனுமதிக்கப்பட்டதாக ஆக்கி இருக்கிறான், வட்டியை ஹராமானதாக தடுக்கப்பட்டதாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். யாருக்கு இந்த அறிவுரை வந்த பிறகு வட்டி வாங்கக்கூடாது என்ற இந்த அறிவுரை வந்த பிறகு விலகிக் கொள்கிறாரோ அவர்களுடைய விஷயத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். விலகிய நபரை பத்தி உண்டான தீர்ப்பு என்னன்னு கேட்டா, முந்தையது அவருக்குரியது, முன்னாடி செஞ்ச காரியங்கள் பற்றி வாங்கியிருக்கார்ல, அதை அவர் வைத்துக் கொண்டதுல பிரச்சனை இல்லை. அம்ருஹூ இலல்லாஹ், ஆனா அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் அல்லாஹ் தான் மறுமையில கொடுப்பான்றாங்க, வச்சுக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை,
அதனுடைய தீர்ப்பு அல்லாவிடத்தில் இருக்கிறது, முடிவு அல்லாவிடத்தில் இருக்கிறது. நல்லா சுட்டிக்காட்டும். மீண்டும் யார் வட்டிக்கு வாங்குகிறாரோ, இந்த அறிவுரை கேட்டு இந்த திருப்பியும் வட்டி வாங்கக்கூடிய காரியத்தில் யார் ஈடுபடுகிறாரோ, அவர்கள் நிரந்தர நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இரண்டாவது சூராவில் 275 276 அல்லாஹ் சொல்றான், யம்ஹக்குல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், அல்லாஹ் வட்டியை நாசமாக்குகிறான், சதகாக்களை தான தர்மங்களை அவர் வளர்க்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டா, யுஹிப்பு குல்ல கஃபாரின் அஸீம், அல்லாஹ் ரப்பல் நன்றி கேட்ட எந்த பாவியையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று சொல்லிவிட்டு 278 சொல்றாங்க, யாயுவதின் ஆவணம் இத்தகுல்லா, இறை நம்பிக்கை கொண்ட மக்களே நீங்கள் அல்லாமே பயந்து கொள்ளுங்கள், வதரூ மா பகிய மின் அறிவா, உங்களுக்கு வரவேண்டிய வட்டி பாக்கிகளை விட்டு விடுங்கள். வட்டிக்கு கொடுத்து பாக்கி வச்சிருப்பாங்கல்ல, வசூல் பண்ண நீங்க போவீங்கல்ல, நீங்க பாக்கி யார் இடத்துல வச்சிருக்கீங்களோ அந்த வட்டியை வசூல் பண்ணக்கூடிய நபரை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நம்பிக்கை கொண்ட மக்களே நீங்கள் வட்டி பாக்கியை விட்டு விடுங்கள், இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் அல்லாஹ்வை நம்பி இருப்பது ஆசிரத்து மறுமை போன்ற நம்பிக்கை எல்லாம் உங்க உள்ளத்துல இருக்கும் என்று சொன்னால் உண்மை என்றால் இந்த வட்டி பாக்கியை நீங்கள் விட்டு விட வேண்டும். ஃபஇன் லம் தஃஅலூ ஃபஅலனூ பிஹர்பின் மின் அல்லாஹி வ ரசூலிஹி, நீங்க விலகிக்கவில்லை என்றால் வசூல் பண்ணித்தான் தீர்வேன் என்று மீண்டும் வட்டியுமாக வசூல் பண்ண நீங்கள் கிளம்புவீர்கள் என்றால் ஃபஅலனூ, நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். எதுக்கு தயாராகி கொள்ளுங்கள்? பிஹர்பின், போருக்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். யாரிடத்துல? மினல்லா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் போருக்கு தயாராகி கொள்ளுங்கள். வ ரசூலிஹி, முஹம்மது ரசூலுல்லாஹ்விடத்தில் நீங்கள் போருக்கு தயாராகி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வட்டியை வந்து அறிவுரை வந்த பிறகும் நான் வசூல் பண்ணிதான் தீருவேன் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் போர் செய்கிறார்கள், தூதர் ரசூலுல்லாஹ்விடத்தில் போர் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சுட்டிக்காட்டார். நீங்கள் திருந்திக் கொண்டால் உங்கள் செல்வங்களில் மூலதனம் உங்களுக்குரியது, நீங்களும் அநீதி இழைக்க கூடாது, உங்களுக்கும் அநீதி இழைக்கப்படாது என்று அல்லாஹ் ரப்பல் சுட்டிக்காட்டார். நீங்க திருந்திட்டா மூலதனம் இருக்குல்ல, முன்னாடி செஞ்ச கொடுக்கல் வாங்க செஞ்ச மூலதனம், அந்த மூலதனத்தை வச்சுக்கலாம், வட்டியில வந்ததாச்சே, வட்டியில நான் சம்பாதிச்சதாச்சே சொல்லி நீங்க பார்க்க வேண்டிய தேவையில்லை. இதுக்கு பிறகு செய்யாதீங்க, படைசு விட்டுருங்கன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2279 வசனத்தை சுட்டி காட்டுறாங்களா. இதுல கவனிச்சு பாருங்க, சின்ன அளவு கொண்டான வட்டியை நீங்க வச்சுக்கிறது நல்லா சொல்லலையே, முழுவதுமாக வட்டி விட்டு விலகிக்க, படைசு பிரச்சனை இல்லை அப்படின்னு அல்லாஹ் நம்ம சொல்றதுல இருந்து சின்னது பெருசு பிரிக்கலாமா என்றதை சிந்தித்தாலேயே, அப்போ 3வது அத்தியாயம் 130வது வசனத்தை கவனிச்சு பாருங்க, யா அய்யுஹல் லதீனா ஆமனூ லா தாக்குலூ ரிபா அதாஃபன் முதாஃப், இறை நம்பிக்கை கொண்ட மக்களே நீங்கள் வட்டியை சாப்பிட வேண்டாம். எப்படி எப்பேற்பட்ட வட்டியை சாப்பிட வேண்டாம்? பன்மடங்காக பெருகக்கூடிய வட்டியை சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றத புரியுதா? இருக்கும் அல்லாஹ் என்ன பன்மடங்காக பெருகக்கூடிய வட்டியை சாப்பிடாதுன்னா, சின்ன அளவுக்குள்ள வட்டியை சாப்பிடுன்னு அல்லாஹ் சொல்லல, வட்டியினுடைய தன்மையை அல்லாஹ் பேசும். வட்டியினுடைய தன்மை என்ன? வியாபாரம் மாதிரி வட்டி கிடையாது. வியாபாரத்துக்கு வட்டிக்கு ஒரு முக்கியமான அளவு என்ன தெரியுமா? லாபமும் வர வாய்ப்பு இருக்கிறது, நஷ்டமும் வர வாய்ப்பு இருக்கு என்பதுதான் வியாபாரம். வட்டிக்கு பொறுத்த வரைக்கும் அதுல நஷ்டத்துக்கு வேலையே கிடையாது, அதுல வந்து இழப்புக்கு வேலையே கிடையாது, லாபம் மட்டும்தான் வட்டியில உள்ள அடிப்படை, உண்மைதானே? ஒரு வியாபாரத்துல முதலீடு செய்கிறோம் என்று சொன்னால் 100% நம்ம அடிச்சது லாபம் தான் வரும் சொல்ல முடியுமா? ஆனா பொருள் நாசமே ஆகாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? கெட்டே போகாதுன்னு நம்ம வாக்குறுதி கொடுக்க முடியுமா? அந்த பொருள் விலை குறையவே குறையாதுன்னு சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது. 1000 ரூபாய்க்கு வாங்குவோம், 10 ரூபாய் கூட அதை மாறிடலாம் நாளைக்கு, அந்த பொருள் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிடலாம்.
அது சாப்பிடக்கூடிய பொருளை பண்டமா கெட்டு கூட போயிடலாம், நஷ்டமும் வரும். வியாபாரத்துல நஷ்டமும் கலந்திருக்கிறது, லாபமும் கலந்திருக்கிறது தான் வியாபாரம். வட்டியில பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் 10,000 ரூபாய் நான் கடன் கொடுத்தேன் சொன்னால், அதன் மூலமாக கண்டிப்பாக அவன் எவ்வளவு ஏழையா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும், பிரச்சனையா இருந்தாலும், அவன் சாகிற நிலையில இருந்தாலும், இந்த 10,000 ரூபாய் அவன்கிட்ட வாங்கினதுனால கண்டிப்பான முறையில் லாபம் கொடுத்தே தீர வேண்டிய நிலையில அவன் இருக்கான். கொடுத்து வாங்கினவன் கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கான், கொடுத்தவன் வாங்கக்கூடிய நிலையில இருக்கான். அவன் சிந்திச்சு பாருங்க, வட்டியில லாபம் மட்டும்தானே இருக்குது, வட்டியில ஏதாவது நஷ்டம் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குதா? இல்லவே இல்லை. பல்லாம் உறுப்புல சொல்லக்கூடிய கருத்து என்ன? வட்டியினுடைய தன்மையை பேசி காட்டும். அதிகமா இருந்தா சாப்பிடாத, குறைவா இருக்குன்னா சாப்பிடாத அப்படி சொல்லல. வட்டியினுடைய தன்மை என்னன்னு கேட்டா, அது பன்மடங்காக பெருகும் அப்படின்னு பாக்குறோமா இல்லையா? ஒருத்தன் வந்து நகையை கொண்டு போய் அடகு வச்சிருப்பான், 10,000 ரூபாய் கடன் வாங்கிறதுக்கு வச்சிருப்பான். அது வட்டி போட்டு வட்டி போட்டு என்ன ஆகும்? நகையை எடுத்துக்கிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு நண்பரான இல்லையா? இவனுடைய நகை 50,000 ரூபாய் மதிப்பு இருக்கும். அது போய் அடகு கடையில் என்ன செய்வான்? வட்டிக்கு அடகு வைப்பான். 50,000 ரூபாய் நகையை வாங்கி கொண்டு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் கடன் கொடுக்கறான். கடன் வாங்கி கொண்டு இவன் வர்றான், திருப்பி அந்த 15,000 கட்டாததுனால 6 மாசத்துக்கு ஒரு முறை, ஒரு 5 மாசத்துக்கு ஒரு முறை வட்டி போட்டு கொண்டே வந்து இவன் வட்டி கட்டாமலே இருந்து என்ன ஆகுது? நகை மூழ்கி போயிடுச்சு சொல்றானா இல்லையா? இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இவன் நகைய வாங்காத நிலையில போயிடுறான். 50,000 நகை 15,000 ரூபாய் போயிடுதா இல்லையா? இப்ப வட்டியினுடைய தன்மை பன்மடங்காக பெருகி கொண்டே போகும். தன்மையை சொல்லி எல்லாம் சொல்றான். 3வது சூராவில் 130வது வசனத்தை சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, லா தாக்குலு ரிபா வலாஃபன் உலாஃப், பன்மடங்காக பெருகக்கூடிய வட்டியை சாப்பிடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பு சொல்வது தன்மையை தான் சொல்றான். இந்த மாதிரி அதிகமா இருக்கிறத சாப்பிடாதுன்னு சொல்லவே இல்லை. ஒட்டுமொத்தமா விலகிக்கிற கருத்து தான் அல்லாஹ் ரப்புலாருன்னு அந்த வசனத்துல சுட்டி காட்டுறோம். இது மாத்திரம் இல்லாம ரசூல்லா கூட சொல்லியிருக்கிறாங்க. திருமிதி போன்ற ஹதீஸ்ல சஹி முஸ்லிம்ல பாக்குறோம், லானல்லாஹு ஆக்கில ரிபா வ மூக்கிலஹு வ காதிபஹு வ ஷாஹிதைஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சபித்ததாக சொன்னார்கள். சில அறிவிப்புல ரசூல்லாவே சபிச்சாங்கன்னு வரும். இருவரையும் அல்லாஹ் சபிக்கிறான் அனைவருமே கூட்டாளிகள், அனைவருக்கும் அதே மாதிரி பாவம் உள்ளதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறான். ஆகவே வட்டி எந்த மாதிரி ஒரு வகையில வந்தாலும் அது ஹலாலாக்குறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இல்லை. எந்த ஒரு நிலையை தவிர கேட்டா, செத்தே போயிருவோன்ற மாதிரி நிலை இருக்கும்ல, பன்றி இறைச்சி எப்போ சாப்பிடலாம்ன்ற மாதிரி நிலை வரும். அந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான நிலையில உயிரே போயிடும், காப்பாற்ற முடியாது என்ற ஒரு நிலை நிர்பந்தம் வரும் என்று சொன்னால், எல்லா உணவும் எப்படி நமக்கு ஹலால் ஆகுதோ அப்படி வட்டி ஹலால் ஆகிடும். இதை தவிர மத்த எந்த நேரத்திலும் வட்டி இஸ்லாமிய மார்க்கம் அனுமதி, சின்ன அளவோ பெரிய அளவோ அனுமதியை கொடுக்கவில்லை என்பதுதான் இந்த வசனத்துடைய விளக்கமாக சொல்லி கொடுத்து கொடுக்கிறேன்.